ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதமிழ்யூடியூபர். நீங்கள் நம்ம சேனலுக்கு பிடிச்சினா மறக்காமல் அபிதமிழ்யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும் நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே வந்து ஃபாலோ பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏர்லி மார்னிங்லேருந்தே நான் ப்ளாக் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். மார்னிங் ஒரு 6:00 எழுந்திரிச்சு ஆதவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஏதாவது சிம்பிளாக ஒன்று ரெடி பண்ணிவிடுவேன். ஆதவ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவே வந்து குளிச்சு விட்டுருவாங்க. குளிச்சுட்டு அவங்க 6:40 வந்து நம்ம உட்காந்து ஊட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து ராகி ரொட்டி தான் வந்து ஆதவுக் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சின்ன வெங்காயம், கறி, லீவ், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு ராகி ரொட்டி வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து ஆதவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து சாப்பிட வச்சு ஒரு 7:30 வந்து பார்த்திங்கன்னா வேன் வந்துடும். அதுக்குள்ளேயே வந்து ஆதவ வந்து கிளப்பி விடணும். ஆதவ வந்து ரெடி ஆகிட்டாங்க. கரெக்டாக ஒரு 7:20-7:25 வந்து ரெடி ஆகிடுவாங்க. ஸோ கிளப்பி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை வந்து பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கும் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி ரொட்டி தான் வந்து பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ காலையில் இங்கே இருக்கக்கூடிய மணி பிளான்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். ஸோ இப்போ கீழே இருக்க பிளான்ட்ஸ்லாம் வந்து ஹவுஸ் ஹெல்ப் தான் வந்து ஊற்றிட்டுருக்காங்க. இந்த ரைசன் ஆர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஸ்ரீ கிரியேஷன் சொல்லி இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அவங்க பாப்பாவோட பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இது வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நல்லா வந்து மெமரபுளாக இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி நம்ம வந்து ஸ்டாண்டில் வச்சுக்கலாம். எந்த டேட்டு, அதுக்கப்புறம் வந்து டைமு, எவ்வளோ வெயிட்டு, பிளட் குரூப்பு, ஹாஸ்பிட்டல், டாக்டர் நேமு, எந்த லொக்கேஷனில் பிறந்தாங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல தான் நான் வச்சுருக்கேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாப்பாவோட நாப்பி கிளாத்ஸ் எல்லாமே வந்து வாஷிங் லிக்விட், பேபி வாஷிங் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணி அதை வந்து சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் வந்து போட்டுருவேன். ஸோ எல்லாமே நல்லா வாஷ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து சன்ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 1 hour 2 hours வந்து நல்லா காஞ்சிரும். ஸோ சன் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நாப்பி கிளாத்ஸ்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி சன்னில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ யூரின் மேட்டர், ட்ரை ஷீட் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் பேபி ட்ரை ஷீட்னு சொல்லி இப்போ எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்கிது, அந்த இது தான் யூஸ் பண்ணுறேன். நாப்பி கிளாத்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டன் சாரியை வந்து கட் பண்ணிவிட்டு அதுதான் வந்து பேபிக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நைட் டைமில் வந்து கன்யூஸாக தூங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் வந்து டயப்பர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஷீட்டு தான் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஷீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆதோக்கு வாங்கினதே இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து நான் இப்போ வந்து பாப்பாக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா நீங்கள் வந்து சனில் ட்ரை பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ஹைஜீனாக வந்து இதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இது கூடவே வந்து நீங்கள் டெட்டால்லையும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டே டைம் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி காட்டன் நாப்பி கிளாத்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி படுக்க வைக்கிறதுக்கும் வந்து காட்டன் சாரீ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கும் நல்லா குழு குழுன்னு இருக்கும். அதேமாதிரி பாப்பா ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட்டில் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க துணி வந்து தனியாக தான் வந்து துவைக்கணும். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸோடு சேர்ந்து போடும்போது நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் எல்லா ஷர்ட்ஸு அவங்க ட்ரெஸ்ஸை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாக ஒரு லோடு போட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் பேபியோட நாப்பி கிளாத்ஸ் அண்ட் ட்ரெஸ் எல்லாமே வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் இருந்துகிட்டே வந்து நம்மளோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபேஷியல் பண்ணுறதுக்கு, ஒரு வெட்டிங் க்ரீம் கிளம்பி போகணும், இல்லை ஃபெஸ்டிவல் போகணும், ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா குயிக்காக வந்து நம்ம வந்து வீட்டிலே வந்து இந்த மாதிரி மாமாஎர்த்தோட ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி ஆகிக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உப்டன் ஃபேஷியல் கிட் அண்ட் விட்டமின் சி ஃபேஷியல் கிட் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. நம்ம வீட்டில் இருந்துகிட்டே வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம டக்குன்னு வந்து பண்ணிவிட்டு நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரீயாக வந்து ஃபேஷியலும் பண்ணி ரெடியாகி போய்க்கலாம். மாமாஎர்த்தோட இந்த ஃபேஷியல் கிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு சிங்கிள் டைம் யூஸ் பேக்கில் வரதுனால ரொம்ப ஹைஜீனாகவும் இருக்கும். ஒரு பேக் எடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணுறோம் கெமிக்கல் இருக்குமா அப்படின்லாம் வந்து நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து மேட் சேஃப் சர்டிஃபைட், எந்த ஒரு டாக்ஸின்ஸோ பேரபன்ஸோ கிடையாது. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உப்டான் ஃபேஷியல் கிட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உப்டான் இன்க்ரீடியன்ட் பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம மதர்ஸ், கிராண்ட் மதர்ஸ் அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் க்ளோக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங் மில்க்கு. கிளென்சிங் மில்க் வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக வந்து நம்ம இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து கிளென்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு காட்டன் வச்சு வைப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ வெட்டிங் ஃபெஸ்டிவல் சீசன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் க்ளோக்காகவே வந்து ப்ரைட் அண்ட் க்ரூம்க்கு வந்து நம்ம
உப்டான் தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. உப்டான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை ப்யூரிஃபை பண்ணி நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். ஏன்னா அதோட மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து ஹல்தி அண்ட் கேசர் இருக்கிறதுனால. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து எவ்ரிடேயில் வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்ட் க்ளோ வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அதுக்கு வந்து இந்த உப்டான் கிட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்திங்கன்னா உப்டான் ஃபேஷியல் ஸ்க்ரப். ஸோ இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோயேட் பண்ணி டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா பக்கம் ஈவனாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ப்ளோயேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. ஸோ நல்ல மசாஜிங் ஃபிங்கர் டிப்ஸ்லாம் வந்து நல்லா மசாஜிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும். பிளாக் ஹெட்ஸ் இது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ எது போடும்போதும் நீங்கள் வந்து நெக்குக்கும் சேர்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத்னிங் ஜெல்லு. இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு. இது வந்து நல்லா ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ணி ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும். இதை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஜெல்லை அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்கின்னுக்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகணும். என் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக டார்க்கான மாதிரி ஆகிடுச்சு. அதனால தான் வந்து ஒரு குயிக் ஃபேஷியல் பண்ணிக்கலாம் வீட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தூங்கும்போது நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாஜ் க்ரீமு. இது வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்த் ஸ்டெப்பு. இந்த மசாஜ் க்ரீமை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணணும். ஒரு 10 minutes வந்து நல்லா நீட்டாக வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிவிடுங்க. இது வந்து ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ ஒரு 10 minutes வந்து மசாஜ் பண்ண போகிறேன். மசாஜ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஸ்கின்னை வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் லிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்ம மசாஜ் வந்து பண்ணணும். ஸோ நல்லா 10 minutes வந்து மசாஜ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5th step வந்து பார்த்திங்கன்னா உப்டான் ஃபேஸ் மாஸ்க்கு. ஸோ இந்த மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை பண்ணணும். இந்த மாஸ்க் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் அப் பண்ணி கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபேஸ் அண்ட் நெக் வந்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணிடுங்க. ஸோ அப்படியே 10 minutes ட்ரை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டெப் வந்து உப்டன் க்ளோ க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த உப்டன் க்ளோ க்ரீம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா மாய்ச்சரை வந்து அப்படியே லாக் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டர் அண்ட் ஸ்மூத்தராகி நல்லா ரெஜுனேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு இப்போ வந்து உப்டன் க்ளோ க்ரீம் வந்து அப்ளை பண்ணி விட போகிறேன். இது அப்படியே வந்து உங்களை மாய்ச்சரை வந்து லாக் பண்ணி விட்டுரும். ஈஸியாக வந்து நம்ம கெட் ரெடி ஆயாச்சு சாதி வாலா க்ளோக்கு. இப்போ எவ்ரிடே வந்து நம்ம கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியண்ட்டாக வீட்டில் இருந்துகிட்டே வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஃபேஷியல் வந்து நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்குது. பார்க்கும்போதே வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. இதோட கீ இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டர்மரிக். டர்மரிக்கில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாகவும் ஸோ ஆன்டி ஏஜிங்காகவும் நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னை வந்து சன் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து சாஃப்ரான். இது வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கும். அதே மாதிரி செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை வந்து நல்லா ரேடியண்ட்டாகவும் வச்சுக்கும். இப்போ ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பிரைட்டாக இருக்குது. அதே மாதிரி டேன் ரிமூவ் ஆயிடுச்சு. ஜென்டிலாக வந்து எக்ஸ்ஃப்ளோயேட்டும் ஆயிடுச்சு. மாமாத் வெப்சைட்டில் போயிட்டு abi2023 அப்படிங்கிற கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும் போத் மாமாத் ஆப் அண்ட் வெப்சைட். மாமாத்தோட பிளான் குட் இனிஷியேட்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 1 million மரம் நடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோள். ஒவ்வொரு தடவை மாமாத் ப்ராடக்ட் அவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணும்போது அவங்க நடக்கூடிய ஒரு மரக்கன்றை நம்ம ஆர்டரோட லிங்க் பண்ணிவிடுவாங்க. ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி மாமாஎர்த் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஆப் லைக் அமேசான் ஃப்ளிப்கார்ட் நைக்கா இந்த மாதிரி எல்லா ஆப்லேயும் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டோர்லேயுமே வந்து இப்போ மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஸ்டோரில் மாமாஎர்த் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆயாச்சு. வீட்டில் இருந்துகிட்டே சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து ஃபேஷியலும் வந்து பண்ணியாச்சு. ஃபைனலாக மாமாஎர்த்தோட லிப் பாமும் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு பிரைட்டாக இருக்குது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து ஃபீட் பண்ணுறது பாப்பா பார்க்குறது இந்த மாதிரியே நமக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இன்பிட்வீனில் வந்து கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணுறது அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணும்போது நமக்கு வந்து மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ண நம்ம வந்து அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷினோட டீஸ்கேலர் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து அமேசானில் வந்து செட் ஆஃப் 6-5 அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கிது. என்னோடய மிஷின் வந்து போஸ்ட் தான், பட் ஐஎஃபியோட இந்த இது வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 6 அந்த மாதிரி வாங்கும் போது நமக்கு மணி வந்து நல்லா சேவ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய லைம் ஸ்கேல் டெபாசிட்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணி டர்ட் இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடும். அதே மாதிரி மிஷினோட லைஃப்பும் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். நமக்கு சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் வந்து பண்ண தேவையில்லை.
சர்வீஸ் பர்சன்ட்டையோ மற்றவங்கள்ட்டையோ நம்ம வாங்கும்போது ஒரு பேக் வந்து 200, பட் செட் ஆஃப் சிக்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 298 அந்த மாதிரி தான் வந்துச்சு. இப்போ எம்டி மிஷினில் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ட்ரம்லேயும் போடலாம், இல்லை மேலேயும் வந்து நீங்கள் போடலாம். நான் வந்து டைரெக்டாக வந்து ட்ரம்மில் போட்டுவிட்டேன். போட்டுட்டு நம்ம மிஷின்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷினில் வந்து ட்ரம் க்ளீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு வந்து நம்ம செட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து மிஷின் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இப்போ அந்த வாட்டரை பார்த்தீங்கனாலே வந்து நிறைய டர்ட்டு அந்த மாதிரி இருக்கும். அப்பப்போ நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்ம கிட்ஸ் கிளாத்து இது எல்லாமே வந்து நம்ம போடுறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு 2 months once வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். இப்போ கம்ப்ளீட்டாக வந்து மிஷின் வந்து வாஷ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். பட் இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். மெயின்டைன் பண்ணிட்டு எல்லாமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகிற மாதிரி விட்டுருங்க. எப்போவுமே வந்து மிஷின் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த ஈரத்துலேயே வந்து நிறைய பாக்டீரியாஸ் இது எல்லாமே வந்து டெவலப் ஆகிடும். அதனால் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணணும் மிஷினை. மிஷினில் அப்பப்போ ஏதாவது குயிக்காக வந்து ஏதாவது சாப்பிட்ணும்னு தோணுச்சு அப்படின்னா நான் வந்து ஏதாவது சிம்பிளாக வந்து பண்ணிப்பேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா, பூண்டு, தக்காளி மட்டும் போட்டு ஒரு பூண்டு சட்னி. இது நல்லா காரமாக இருக்கும். ஆப்பம், தோசை இதுக்கெல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து எக் மசாலா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ரசம், கூடவே வந்து கொஞ்சமாக வந்து பீட்ரூட் பொரியலும் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபுட் ப்ராசஸர் இருக்கிறதுனால குயிக்காக வந்து நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலுமே வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பீட்ரூட் போட்டாலே போதும், நல்லா உங்களுக்கு நிறையா வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி கிடைக்கும். இதுக்கு வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கறி லீஃப் போட்டுட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பீட்ரூட் பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபீடிங் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்பப்போ சின்ன சின்ன வேலைகள் வந்து நமக்கு வேணுங்கிறத வந்து நம்ம பண்ணிக்கலாம். கூடவே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நட்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே, திடீர்னா வந்து பழனி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதோ ஸ்கூல் விட்டு 3:30 வந்துடுவாங்க, வந்தோடனே கிளம்பலாம் அப்படின்ட்டு. தேர்ஸ்டே ஃப்ரைடே ரெண்டு நாள் லீவ் போட்டோம் அப்படின்னா சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும், ஒரு 4 days போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஏன்னா ஏப்ரல் மார்ச் 20 வந்து பார்த்திங்கன்னா 20th வந்து ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, April 6 வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ இன்பிட்வீனில் வந்து நம்மளும் போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு ட்ரெஸ் பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாப்பாக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ 3 days போகிறதுனாலும் 2 days போகிறதுனாலும் கண்டிப்பாக வந்து எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பாப்பாக்குங்கும்போது நம்ம வந்து நாப்பி கிளாத்ஸு, ட்ரை ஷீட்டு, டயப்பர்ஸு, பாப்பா ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்வெடல் கிளாத்து இதெல்லாமே எடுத்து வைக்கணும். அப்புறம் எனக்கும் அதுக்கும் வந்து ட்ரெஸ்ஸஸ் மட்டும் பேக் பண்ணோம் அப்படின்னா போதும். ஸோ அதனால் எல்லாமே வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபீட் பண்ணும்போது எந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும், எப்படி வந்து மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபீட் பண்ணும்போது வந்து நம்ம ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்டாலே போதும். அதேமாதிரி ப்ராப்பரான இன்டர்வலில் நம்ம சாப்பிடணும். ஸோ ஃபீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமாக சாப்பிட்ணுங்கிறதும் கிடையாது, பசிக்கும் போதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ 3 times நம்ம சாப்பிடுவோம் யூஸ்வலாக அப்படின்னா அது வந்து 5 times தான் பிரித்து சாப்பிட்டுக்கலாம். இன்பிட்வீனில் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா வந்து நம்ம மில்க் கொடுக்கறதுனால நமக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து நிறையா வந்து வாட்டர் பாட்டில் வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு சிப்பர் பாட்டில் மாதிரி வச்சுட்டு அப்பப்போ வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி பசிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ சம்டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும்னு தோணும். ஸோ அப்பையும் வந்து நான் சம்டைம்ஸ் வந்து ஸ்நாக்ஸும் வந்து எடுத்துப்பேன். ஸோ ஆனால் வந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா ப்ராப்பரான இன்டர்வலில் சாப்பிட்டாலே வந்து நமக்கு வந்து ப்ராப்பர் மில்க் சப்ளை இருக்கும். அதை வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க, குயிக்காக வந்து குளிச்சு விட்டு அதுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நானும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். எல்லா திங்ஸுமே வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி கிளம்பி போனாலே வந்து போதும். அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எடுத்தோடனே வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து பாடிக்கு வந்து நல்லா வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்து டைம் கொடுக்கணும், ப்ராப்பரான ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் டைம்லலாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன நாப்ஸும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூரிங் ப்ரெக்னென்சியே வந்து நமக்கு வெயிட் போடுறதுக்கு வந்து 6 months 7 months தான் வந்து நம்ம ஒவ்வொரு கேஜியாக வந்து போட்டிருப்போம். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே வந்து நமக்கு டைம் எடுத்து தான் வந்து வெயிட் லாஸும் ஆகும். ஸோ எடுத்தோடனே வந்து குண்டா இருக்கும், வெயிட் குறைக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. நல்லா ப்ராப்பரான ரெஸ்ட் எடுத்து கரெக்டான இன்டர்வலில் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணி பேபியை டேக் கேர் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெயிட் லாஸை பற்றி யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 months வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடியட்டும்.
நானும் அதுவும் ரெடி ஆகிட்டோம். அப்புறம் கடைசியாக வந்து பாப்பாவுக்கும் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி டயப்பர்லாம் போட்டு பேபி கேரியரில் வந்து பாப்பா வச்சாச்சு. ஸோ இந்த பேபி கேரியரில் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து கேரி பண்ணுறதுக்கு, ஹோல்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம டியூரிங் ட்ராவல், ஹாஸ்பிட்டல் செக்கப் இதுக்கெல்லாம் போகும்போது இந்த பேபி கேரியர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்ன் பேபிஸ்ங்கிற ஷாப்பில் ஆதோ பிறந்தப்போ வாங்கினேன். ஏன்னா வந்து இதோட டீட்டெயில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ டைரெக்டாக வந்து கோயம்புத்தூரில் தான் ஒரு பார்ன் பேபி ஷாப்பில் வந்து நான் வாங்கினேன். ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம். இப்போ ஊருக்கு வந்து கிளம்ப வேண்டியதுதான். ரெடி ஆகிட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ வேறு எந்த மாதிரியான வ்ளாக்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதையும் வந்து நான் அடுத்தடுத்த வ்ளாக்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஃபீடிங் குர்த்திஸ் பற்றிலாம் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி ப்ரெக்னென்சி டைமில் நான் வேர் பண்ணும்போது அந்தந்த குர்த்தியோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அப்போயே வந்து நம்ம ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஃபீடிங் குர்த்தி மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரியும் வந்து நம்ம அதே குர்த்தி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதுவும் வந்து நான் செப்பரேட்டாக வந்து ஒரு வ்ளாகாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ரெண்டு பேருமே வந்து நல்லா தூங்கிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 3:45 அந்த மாதிரி கிளம்பினோம். 6:00 வந்து நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். நீங்களும் மாமாஎர்த்தோட ஃபேஷியல் கிட் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மாமாஎர்த் வெப்சைட்டில் போயிட்டு Abi2023 டிஸ்கவுண்ட் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். போத் மாமாஎர்த் ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் இந்த கோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் மீட் பண்ணலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.